சமூக நீதியை நோக்கி மெல்ல மெல்ல தமிழ் சினிமா நகருதா 2021 வருஷம் எப்படி வந்து போயிருக்கு இது பற்றி விவரமா நம்ம இப்ப பார்க்கலாம். திரையரங்குகள் ஓடிடி தளங்கள்னு ரெண்டு வடிவங்கள்ல வந்து திரைப்படங்கள் வெளியாகுது. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான பாதைக்கு வந்து போக தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். திரையரங்குகள்ல வெளிப்படுத்த முடியாத கதைகள் சொல்லல் முறை, அதாவது கதை வந்து மாற்று வழியில சொல்றது, மாற்று சினிமாவுக்கான அணுகுமுறை, பரிசோதனை முயற்சிகள், இது எல்லாமே வெளிப்படுத்துறதுக்கு ஒரு தளமாக ஓடிடி தளம் அமைஞ்சிருக்குது. அந்த ஆற்றல திரையரங்குகள்ல வந்து வெளியாகிற படங்கள்ல வந்து எதிரொலிக்குதுன்னு சொல்லலாம். ஹீரோயிச பிம்பத்தை வந்து நம்பாம கதையை மட்டுமே நம்பி, கதைக்களத்தை மட்டுமே நம்பி எடுக்கப்படக்கூடிய சமூகத்திற்கான படங்கள்னு சொல்லி ரெண்டு விதமான வடிவங்களாக வந்து சொல்லலாம். எஸ்பி ஜனநாதன், பா ரஞ்சித், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் இது போன்ற இயக்குநர்கள் வருகைக்கு அப்புறம் சமூக ஏற்றத்தாழ்வுகள் காரணமா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தற்பொழுது சமூக நீதி திரைப்படமாக சினிமாவில வந்து வர ஆரம்பிச்சிருக்குது. முக்கியமா சொல்லணும்னா மேற்கு தொடர்ச்சி மலை, பரியேறும் பெருமாள், அசுரன்னு சொல்லி கடந்த கால வருட திரைப்படங்களை போலவே சமூக நீதி சினிமாக்களுக்கு கிடைத்த வெற்றியும் ஆதரவும் வரவேற்பின் காரணமா அப்படிப்பட்ட திரைப்படங்கள் 2021 இன்னும் கூடுதலாக அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். 2021 வருஷத்துல தியேட்டர்லையும் ஓடிடி தளத்திலையும் வெளியாகி நிறைய திரைப்படங்கள் இந்த மாதிரி பெரிய அளவுல வந்து வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்லலாம். ஒரு பேருந்து நிறுத்தத்திற்காக ஒரு ஊரே வந்து போராடக்கூடிய வழியையும், ஒரு போலீஸ் அதிகாரியுடைய ஜாதிய திமிரால ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது நிகழ்த்தப்படக்கூடிய அந்த வன்முறையுடைய உச்சத்தையும் கர்ணன் அப்படிங்கிற படத்துல காமிச்சாங்க. சோ அதுல ஹீரோவாக தனுஷ் வந்து நடிச்சாரு. மிகப்பெரிய ஒரு மாஸ் ஹீரோவாக இருக்கக்கூடிய ஒரு காட்சிகள் அந்த படத்துல இருந்தா கூட ஹீரோ வந்து ஒடுக்கப்பட்ட மக்களோட மீட்பராக வந்து அந்த காட்சிகளை வந்து முன்னிறுத்தி இருந்தாங்க. அதே சமயம் தனி நபராக வந்து அவர் போராடாம ஊர் மக்களோட வந்து போராடிய மாதிரி உண்மை சம்பவங்களை வந்து காட்சிப்படுத்திய விதமும் வந்து நம்பகத்தன்மையை வந்து வலு சேர்க்கிற மாதிரி அந்த படம் எடுத்திருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முடி திருத்தக்கூடிய ஒரு கலைஞராக இளிச்சவாயன் அப்படிங்கிற சொல்ற மாதிரி புறக்கணிக்கக்கூடிய ஒரு மக்களாக ஒரு கிராமமே அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல தேர்தல் அரசியலுக்காக வாக்குக்காக என்னென்ன அலப்பறைகள் செய்யறாங்க அப்படின்னு நகைச்சுவை கலந்து சொல்லப்பட்ட படம் தான் அஸ்வினோட அந்த மண்டேலா அப்படிங்கிறது. சோ அதுல ஹீரோவாக யோகி பாபு நடிச்சாரு. அதாவது கழிப்பறை சுத்தம் செய்யக்கூடிய நபராக வந்து இருக்கிற மாதிரியான சீன்கள் எல்லாம் வந்துச்சு. சோ அதுக்கு அவரை கூப்பிடறப்ப கார்ல ஏறியது யாரும் சொல்லாம ஓடி வர சொல்லி சொல்லியிருந்தாங்க. சோ அதே மாதிரி வந்து புறவாசல் வழியாக வந்து முடித்திருத்துறதுக்கு வந்து வர சொல்ற அந்த ஆதிக்க மனப்பான்மையே, கிராமத்துக்குள்ள வந்து வெளியில வந்து மலம் கழிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல வச்சிருந்தாங்க. சோ ஆஸ்கர் விருதுக்கான போட்டியில இந்த திரைப்படம் இந்திய அரசு சார்பாக அனுப்பப்படக்கூடியதற்கான பரிசீலனையில வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க. சோ அதே மாதிரி வட சென்னையில ஒரு காலகட்டத்தில் செழிச்சிருந்த அந்த குத்து சண்டை பரம்பரையுடைய கதையாக சர்பைட பரம்பரை திரைப்படம் ரிலீஸ் ஆனிச்சு. சோ கபிலா நீ எல்லாம் இங்க வந்து நிக்கவே கூடாது போ அப்படின்னு ஹீரோவை வந்து பார்த்து சொல்றதன் மூலமா அவர் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கறது வந்து அதன் மூலமா உறுதியாக தெரியுது. சோ தனக்கான அடையாளத்தை வந்து நிலைநிறுத்த இழந்ததை மீட்க ஒரு தனி பெரும் போராட்டமே அவங்க நடத்திய மாதிரியும், அந்த காலத்துல ஆட்சி செய்துகிட்டு இருந்த ஒரு பிரதான அரசியல் கட்சியை எதிர்த்து அரசியல் பின்புலத்தோட பா ரஞ்சித் வந்து நேரடியா துணிச்சலோட வந்து அதை காட்சிப்படுத்தியிருந்தாரு. தமிழ் சினிமாவில புறக்கணிக்கப்பட்ட மக்களோட வாழ்க்கையை இவ்வளவு வந்து உண்மையாக உருக்கமாக வந்து பதிவு செய்ய முடியுமா அப்படிங்கறத அந்த படம் வந்து காமிச்சது. அதே போல ஜெய்பீம் திரைப்படமும் சொல்லலாம். சோ ராஜா, கண்ணு, செங்கேனி இவங்களுடைய வாழ்க்கையை வந்து இருளர் இன மக்களோட வாழ்க்கையோட அவங்களுடைய எப்படி அடக்குமுறை செய்யப்பட்டாங்க, திருட்டு பட்டம் வந்து சுமத்தி பொய் வழக்கு பொணிஞ்சு எப்படி காவல்துறை அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சது, இதெல்லாம் அந்த படத்துல பதிவு செஞ்சிருந்தாங்க. சோ இந்த காசை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணணும், உன்னோட அப்பனை அடிச்ச அந்த காசு அந்த போலீஸ்காரன் வந்து கொடுத்த காசு தான் அப்படின்னு சொல்லி சொல்லணுமா, அதை விட நான் வந்து போராடி தோத்தன்னு சொல்லிக்கிறேன், அப்படிப்பட்ட வசனம் வந்து அந்த படத்துல வந்து வைக்கப்பட்டிருந்துச்சு. சோ இப்படி கார்பரேட் ஆபத்துக்காக வந்து சாமானிய மக்களோட வாழ்க்கையை வந்து வச்சு எப்படி எல்லாம் படங்கள் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி விநாயகனோட தேன் அப்படிங்கிற ஒரு படமும் வந்து வந்திருந்துச்சு. சோ அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆதார் அட்டை வாங்க முடியாம திணறது, மருத்துவமனையில மருத்துவர்கள் அலட்சியப்படுத்துறது, அரசு அதிகாரிகளோட அலட்சியம்னு சொல்லி மனைவியோட சடலத்தை அமரர் உருந்தியில வந்து கொண்டு போறதுக்கு கூட லஞ்சம் கொடுக்க முடியாம தோல்ல வந்து சுமந்துகிட்டு மலையில வந்து காடு கிராமங்கள் வழியாக நடந்து போறது, இது போன்ற காட்சிகள் எல்லாம் அதுல வந்து இடம்பெற்றிருந்துச்சு. சோ அரசு இயந்திரத்தை அரசாங்கம் வந்து திரும்ப வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்துல வந்து இருந்துச்சு. சோ வசந்த பாலனோட இயக்கத்துல ஜெயில் திரைப்படம் வந்துச்சு. சோ சென்னையில இருந்து வெளியில வந்து அந்த பூர்வக்குடி மக்கள் வெளியில துரத்தப்படுறப்போ அவங்களோட வாழ்க்கை எப்படி திசை மாறி போகுது, அங்க எப்படி குற்றங்கள் வந்து நிகழ்த்தப்படுது, சோ இது எல்லாமே திரைக்கதையோடைய போக்குல ஒரு சில சிக்கல்கள் இதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு அந்த படத்தை வந்து எடுத்திருந்தாங்க. சோ அடுத்து மாநாடு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வெங்கட் பிரபு இயக்கத்துல வந்துச்சு. இஸ்லாமியர்களாக வந்து ஒரு நபர் வந்து தீவிரவாதியாக சித்தரிக்கப்படுறது, அப்துல் காலிக் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம், சோ அதுல வந்து சிம்பு நடிச்சது. அமெரிக்காவில வந்து ஒரு நபர் வந்து சுட்டுக் கொல்லப்படுறாங்க சைக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஆனா இந்தியாவில வந்து ஒரு குறிப்பிட்டவங்க தான் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றது. சோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதாக வந்து அதுல வந்து சொல்லியிருந்தாங்க.
ஸோ ஜெய் பீம் படத்துல சூர்யா வந்து திருடன் இல்லாத ஜாதி எது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஸோ இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் வச்சு அந்த போன்ற திரைப்படங்கள் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ காலங்காலமா சுமத்தப்படக்கூடிய இத்தகைய பழி சம்பந்தப்பட்டதுல இருந்து அவங்க விடுபடுற விதமாக தமிழ் சினிமா வந்து ஒரு வித்தியாசமான பரிமாணத்தை நோக்கி வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த 2021 வந்த சில படங்கள் சமத்துவம், சகோதரத்துவம், அதுக்கப்புறம் சமூக நல்லிணக்கம்னு சொல்லி நிறைய வித்தியாசமான விஷயங்களாக கதையில வந்து கொண்டு வந்திருந்தாங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதா அறம் அப்படின்னு தமிழ் சினிமா வந்து சொல்ல தவறலன்னு சொல்லலாம். ஸோ இனிமே வர்ற ஆண்டுகளையும் வந்து தமிழ் சினிமா அது போல வந்து இது போன்ற படங்கள்ல வந்து அதிகமாக கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ உண்மையா உண்மையாக எடுக்கணும், அதை வந்து எதுலையும் வந்து திட்டமிட்டா ஒரு வன்மத்தை வந்து நோக்கி காட்சிகளை புகுத்திடக்கூடாது. ஸோ நம்ம சொன்ன படங்கள் எல்லாமே சில முக்கியமான குறைகளும் சில வன்மங்களும் கலந்து வந்து இருந்துச்சு, அது மறக்கவே முடியாது. ஸோ அந்த குறைகள் வந்து அடுத்தடுத்த படங்கள்ல அதாவது நடிகர்களும் இயக்குநர்களும் மாற்றிக்கொள்ளணும். ஏன்னா இது வரைக்கும் வந்தது நடிகர்கள் இயக்குநருக்கு தெரிஞ்சுதான் அந்த சீன்களே வந்து இருந்துச்சு, இருந்தாலும் வந்து படத்தை வந்து ஹிட் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக சர்ச்சையான காட்சிகள் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ ஒரு உண்மையான கதை அப்படின்னா அது உண்மையை வச்சு எடுக்கணும். யார் குற்றவாளியோ அது குற்றவாளியே குற்றவாளின்னு சொல்லி எடுக்கலாம், அது தவறு கிடையாது.